இல்ல விஜய் சார் பத்தி சொல்றேன். சிவகாசி படம் முடிஞ்சிருச்சு, டைட்டில் ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்ப திருப்பாச்சியில இளையதளபதி விஜய் டைட்டில் போட்டோம். 46வது படம் நினைக்கிறேன் சிவகாசி அவர். அப்போ நான் போய் எனக்கு தோணுச்சு, எத்தனை காலமும் இவர் 40 உடம்பு பண்ணிட்டாரு, இன்னும் எத்தனை காலம் இளைய தளபதியாக இருக்குது, அதிசயம் கொண்டு போவோம் அப்படின்னு நான் விஜய் சார்கிட்ட சார் படத்தில் புரட்சி தலைவன் போட்டுருவோம் சார், இப்போ பிரச்சனை விசாரு அதுக்கு விசாரி பிடிச்சார், நான் முன்னாடி பிடிச்சதை புரட்சி தலைவன் போட்டுருவோம் சார், இல்லைன்னா தளபதியும் போட்டுருவோம் ரெண்டு. இளைய தளபதிங்கிறது இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக மாஸ்டர் இருக்க முடியாதுல்ல, மேஜர் நடக்கும் மாஸ்டர் இருக்க முடியாது, மாஸ்டர் மாயந்தர் மாதிரி எப்பவும் இருக்க முடியாதுல்ல அப்படியே சொன்னேன். அப்போ விஜய் சொன்னார் இல்லைண்ணா அப்படி இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன், அவர் எஸ்கேப் என்ன பண்ணாரு, அண்ணா இதெல்லாம் நீங்கள் அப்பாட கேட்டுங்க நான், சரி ஓகே எழுதளவுக்கு இன்னும் அப்பா பிள்ளையா இருக்காருன்ட்டு. அப்புறம் எஸ்ஏ சார் போய் பார்த்தேன், சார் இந்த மாதிரி இந்த படத்தில் புரட்சி தளபதியும் விஜயின் போடலான்னு சார் அப்படியே மாதிரி சிரித்தார். ஒரு அவருக்கும் சிரித்தது அப்படி தெரியுது அப்படின்ட்டு. அப்புறம் இல்லைன்னா தளபதினும் போட்டலாம் சார் யோசிச்சுனார் அவர். இல்லை இல்லை இப்போ தளபதி ஸ்டாலின் இருக்காரு, நான் அப்போ ஒரு துணை முதல்வர் நினைக்கிறேன், இப்போ தளபதினா எல்லாரும் ஸ்டாலின் சொல்கிறாங்க, நம்ம இளைய தளபதிங்க வேற, இப்போ போய் நம்ம வந்து புரட்சி தளபதியில் தளபதின்னு வச்சோம்னா அவங்க தான் நினப்பாங்க, அது வேணாம் அப்படின் அவர் சொல்லு நியாயப்பட்டுச்சு. அப்புறம் நேராக வந்தேன் விஜய் சார் எடுத்து, என்னென்னா அப்போ என்ன சொன்னார்னாப்பில் சொன்னதை சொன்னேன், கரெக்டு தான் நம்ம வந்து வேணாம் மாற்ற வேணாம் அப்படின்ட்டார். தளவு இப்போ மாற்றினாருன்னா நம்ம இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தளவிலிருந்து தலைவர் ஆனார்ல, அவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் தளபதி சார் படத்தை வச்சுட்டார். தவிர தளபதி ஸ்டாலின் இருக்கும்போது அவர் தளபதி படத்தை வச்சுக்கல. அப்போ இளைய தளபதி அடுத்த தளபதியாக போயிருக்கார், ஸ்டார் சூப்பர் ஸ்டாரால் தளபதி தளபதியாக இருக்கார். ஏன்னா அந்த பட்டங்கள் வந்து அதுவும் அப்போ வேறாம புரட்சி வச்சுக்கலாம், புரட்சி தலைவர் மாதிரி நாம் நினச்சது புரட்சி தலைவர் மாதிரி புரட்சி தலைவர் ஆக்கிக்கலாம்ட்டு அவர் இடம் கொடுக்கல. அதனால் அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க, நம்ம தான் கரெக்டாக இருக்குது.